அரசியல் சாசனம் மீது திட்டமிட்டே தாக்குதல் நடத்தப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக முதல் உரையிலேயே பாஜகவை திணறடித்த ராகுல். உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என ராகுல் காந்தி அதிரடி பேச்சு. பிரதமர் மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் எழுந்து நின்று எதிர்ப்பு. பிரதமர் மோடி கடவுளுடன் நேரடி தொடர்பில் இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். பாஜகவினருக்கு அதிகாரம் மட்டுமே குறிக்கோளாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ராமர் பிறந்த அயோத்தியில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டியிருப்பதாக ராகுல் விமர்சனம். அயோத்தி மேம்பாட்டு திட்டத்துக்காக மக்கள் பலரிடம் நிலம் பறிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு பணக்காரர்களின் குழந்தைகளுக்கானது என்று ராகுல் காந்தி கடும் விமர்சனம். வியாபார ரீதியாகவே நீட் தேர்வு நடத்தப்படுவதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. மன்னராட்சியின் அடையாளம்தான் செங்கோல் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மௌவா மொய்த்ரா பேச்சு. நெருப்பாற்றில் நீந்தி வந்த தங்களை எதுவும் செய்ய முடியாது என்றும் எச்சரிக்கை. மக்களவை தேர்தலில் மோடியின் ஆணவத்தை மக்கள் அழித்துவிட்டனர். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காட்டமான விமர்சனம். தமிழ்நாட்டில் 18 முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம். சுகாதாரத்துறை செயலராக சுப்ரியா சாகு, ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடி நியமனம். மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அளித்தது நீதிபதி முருகேசன் குழு. 5-8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது, கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என பரிந்துரை. திருச்சூர் அருகே ஆர்ப்பரித்து கொட்டும் அதிரப்பள்ளி அருவி, சாரலில் நனைந்து மகிழும் சுற்றுலா பயணிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.